ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் சுற்றியுமே குடியிருப்பு தாங்க இருக்குது. ஸோ பின்னாடி தெரியுது இல்லையா இங்கே வீடு. ஸோ நம்ம ப்ராஜெக்டில் வீடும் கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8000 ரூபா வரையும் வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டு ஏன் மூணு செஞ்சா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஏற்ற ப்ராஜெக்ட் தாங்க இது. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் வேர் ஹவுசஸ் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ரெண்டு நல்லாவே போய்கிட்டு இருக்குது. ஸோ ரெண்டுலேருந்து வெறும் 9 கிலோமீட்டர் ஆன் ரோட் மேலே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடத்தோட தனி வீடு கட்டணும் அப்படின்னா வெறும் 25 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்த்தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெட்ஸ் வந்து சரியாக 9 கிலோமீட்டரில் ரெட்ஸ் டு திருவள்ளூர் போகக்கூடிய ஹைவேயில் ஆன் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டே ஸ்பிரிங் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்னென்ன அமௌண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா பக்கத்தில் பில் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா அசட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டியோட எஸ்எம்பி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ரெட்ஹில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகக்கூடிய ஹைவேல ஆன் ரோட் மேலே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அம்யூனிட்டிஸை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு என்ட்ரன்ஸுமே பிரம்மாண்டமாக ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிளாக் டாப் ரோடு 33 அடியிலையும் 24 அடியிலும் கொடுத்துருக்காங்க. 8 அடிக்கு காம்பவுண்ட் வாலும் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 24/7 செக்யூரிட்டியும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அமெனிட்டி ட்ரீஸும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இங்கே இன்னும் எக்கச்சக்கமான அமெனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஏக்கர் ப்ராஜெக்ட். இந்த 10 ஏக்கரில் இவங்க 145 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே, அட்லீஸ்ட் 75க்கு மேலே சொல்லிட்டாயிடுச்சு. இன்னும் 70 தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே நீங்கள் சீக்கிரம் புக் பண்ண பாருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இவங்க இங்கே TTCP அண்ட் ரெரா ஆஃபரோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அப் டு 80% வரையும் நம்மளுக்கு லோன் பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்தாலே தெரியும் ரொம்பவே கிரீனரியாக இருக்குது. அப்படி கூட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 30 அடியிலிருந்து நம்மளுக்கு வாட்டர் லெவல் டச் ஆயிருது. ஸோ அதை பார்க்கும்பொழுது வாட்டருக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா சுற்றி குடியிருப்பு தாங்க இருக்குது. ஸோ குடியிருப்பு வீடுகள் இருக்கக்கூடிய மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்டும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இங்கே தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சொல்லி பார்க்கும்பொழுது அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் டே ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அலமாதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்டாக இன்னொரு ஸ்கூலும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ காலேஜை பொறுத்தவரை ஜெயசூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, வெறும் 3.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அமிர்தா காலேஜ் இருக்குது, வேல் டெக் இன்ஸ்டியூட்டும் இருக்குது. அதே மாதிரி வெறும் 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜிஸ் காலேஜும் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை ரேரா ஹாஸ்பிட்டலும் இருக்குது, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ ரெட் ஹில்ஸ்க்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பக்கத்தில் எல்லா நெசசரிஸும் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு பஜார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் இருந்து வெளியே போய் லெஃப்டில் போனாங்க அப்படின்னா ஸோ கல்யாண மண்டபம் இருக்குது. பத்தில் தெரியும் உங்களுக்கு கல்யாண மண்டபம் இருக்குது, அதுதாங்க பஸ் ஸ்டாண்டுமேவும். அதே மாதிரி ரைட் சைடு ஒரு 300 மீட்டர் போனீங்க அப்படின்னா பஜார் இருக்குது. ஸோ அங்கே நமக்கு தேவையான எல்லா விஷயமுமே கிடைக்கும். அதே மாதிரி ஸோ இந்த பக்கம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தாங்க, எல்லாமே வீடுகளும் குடியிருப்புக்கும் மத்தியில் தான் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை ஸோ ரெட் ஹில்ஸ் டு திருவள்ளூர் போகக்கூடிய அந்த ஹைவேல ஸோ 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இங்கே பஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இங்கே இவங்க சென்டரில் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவு வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2150 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிளாட் தேவைப்படுதோ அந்த பிளாட் நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா நமக்கு இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க பிளாட் மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸை பொறுத்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் 25 லட்சம் ரூபாயிலிருந்து இவங்க நம்மளுக்கு வீடும் கட்டி தர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு பிளாட் மட்டுமே வாங்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்பி நகரில் வெறும் 4 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் ஒரு பிளாட் சூஸ் பண்ணிக்கிற முடியும். இல்லை எனக்கு வீடு வேணாம்ப்பா பிளாட் மட்டும் தான் வேணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்பி நகரில்
600 ஸ்கொயர் ஃபீட் 12.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஆனா கையில வெறும் 4.5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் அமௌண்ட் இவங்களே நம்மளுக்கு லோன் பண்ணி தந்துருவாங்க. சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 3 to 4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இங்க குரோத் இருக்கும். அந்த குரோத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களே நம்மளுக்கு அதுக்கான சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. இப்படிப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கணும்னு செஞ்சு அப்படின்னா சோ நீங்க ஒரு ஃபேமிலியோட வரும்பொழுது இவங்க நம்மளுக்கு கேப் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சோ ஃபைனலா இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும். இதே மாதிரி குடியிருப்புக்கு மத்தியில வேணும், உடனே வீடு கட்டி குடியேறணும் செஞ்சு அப்படின்னா சோ இது உங்களுக்கு சூட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஆன் ரோட் ப்ராஜெக்டில், ஸோ ரெட் ஹில்ஸ் டூ திருவள்ளூர் போகக்கூடிய ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டில் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இவங்க இங்கே மெயினில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், குடியிருப்புக்கு மத்தியில் ஆன் ரோட் ப்ராஜெக்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டு, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டெஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட தானே உங்களாமே டாடா, பை பை, சியோ.